அப்புறம் இன்னொரு விஷயம் கௌரி, தப்பி தவறி கூட எந்த காரணத்தை கொண்டும் அந்த வாசுகி பாம்போட தவத்தை கலைச்சிடாம அதை தொந்தரவு செய்யாம அந்த பவள மணிய துர்கா எடுத்து உன்னோட கையில ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கும் போது நீ இழந்த சக்தி எல்லாத்தையும் மறுபடியும் பெறுவங்கிறது உன்னோட ஜாதகத்துல எழுதப்பட்ட விதி. ஒருவேளை தவத்துல இருக்கிற அந்த வாசுகி பாம்புக்கு துர்காவால ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னா அந்த வாசுகி பாம்போட சர்ப்ப தோஷத்துக்கு அவ ஆளாயிடுவா. கையெண்ணிட்டுமா? நான் இப்போ உன் கையில் கொடுத்துருக்கிறது ஆபத்தான குழப்பமான நேரத்தில் உங்களை தற்காத்துக்கிற வஸ்திரம். சமயம் அறிந்து இதை நீ பயன்படுத்திக்கோ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பவள மணி உன் கைக்கு கிடைச்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அங்கால பரமேஸ்வரி அம்மன் சன்னதியில் வச்சு மனமுருகி அம்மன் கிட்ட வேண்டும்போது நீ இழந்த சக்தி உனக்கு மறுபடியும் கிடைக்கும். அப்புறம் உனக்கு அந்த சக்தி கிடைச்சதுக்கப்புறம் அந்த புனிதமான பவள மணியை அம்மன் சன்னதியில் இருக்கிற கிழக்கு பக்கம் குழி தோண்டி புதைச்சிடு கௌரி. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், உனக்கு மறுபடியும் கிடைச்ச அந்த சக்தியை உன்னோட குடும்ப உறவுகளோட சுயநலத்துக்காகவும் உடல் நலத்துக்காகவும் எப்பவுமே பயன்படுத்தக்கூடாது. சரிங்கம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சித்தப்பா, அந்த மாசாணி அம்மனோட அருளும் வேதவல்லி அம்மாவோட ஆசீர்வாதமும் நம்ம கூட இருக்கு. அதனால நாம எதுவும் யோசிக்காம இப்பவே நம்ம கழுகு மலைக்கு போகலாம். நீங்களும் வாங்க சித்தப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கடவுள் மேல உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கைக்காக நான் வரேன். வாங்க போலாம். சரியான நேரத்துக்கு வந்துரும், அது வர வரைக்கும் நாம இங்கதான் காத்துட்டு இருக்கணும்.
அசுகி நாகம் தவத்தை ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சரியான நேரம். அதனால நீ இப்பவே போய் அந்த நாகமணியை எடுத்தா மட்டும்தான் சரியா இருக்கும். அது இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் அந்த வாசுகி பாம்பு தொந்தரவாயிடக்கூடாது. நம்ம கும்பிடுற மாசாணி அம்மனையும் மனசுல நினைச்சிட்டு அந்த வாசுகி அம்மனை நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு அடி எடுத்து ரொம்ப கவனமா போ துர்கா. துர்கா நான் வேணா வரவா. இல்ல சித்தப்பா, நம்ம போக கூடாது. வாசுகி பாம்போட தவம் கலஞ்சிருச்சே. மாசாணி அம்மா, நீதான் எனக்கு வழி காட்டணும். பவளமணி உன் கைக்கு கிடைச்சிருச்சு இல்ல, அதை வச்சு அடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பாரு. நான் துர்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், நீ உன்னோட வேலை பாரு. துர்கா பாரு, துர்கா துர்கா என்ன பாரு, துர்கா என்ன பாரு, துர்கா உனக்கு ஒண்ணும் ஆகாது துர்கா.
சீக்கிரம் போங்க. தெரியாமலோ துர்காவோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். சத்யா நீ சொன்ன மாதிரி துர்காவோட வாழ்க்கையே நானே நாசமாக்கிட்டேன். பாவம் துர்கா, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் ஆகவும் விட மாட்டேன். பரமேஸ்வரி தாயே, துர்காவோட உயிரை பணியமா வச்சு இந்த பவளமணியை எடுத்து கொடுத்துட்டா. அவ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தையும் காப்பாத்திட்டா. ஆனா இப்போ சித்தப்பா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காரு. அவளுக்கு எதுவும் ஆக கூடாதுமா. என் துர்காவுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா கூட என்னால தாங்க முடியாதுமா. இந்த சூழ்நிலையில என்னால என்னைக்குமே எனக்கு கிடைக்கிற இந்த தெய்வ சக்திய இதுக்கு முன்னாடி நான் பயன்படுத்தினதே இல்லை, இதுக்கப்புறமும் நான் பயன்படுத்த போறதே இல்லை. எனக்கு கிடைக்க போற இந்த தெய்வ சக்திய சொந்த விருப்பத்துக்காக என் ரத்த சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி யாருக்காகவும் பிரயோகிக்க கூடாதுன்னு
எனக்கு நல்லா தெரியும்மா, எனக்கு கிடைக்க போற சக்தியால என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் ஊர் மக்களையும் தான் காப்பாத்துவேன். ஆனா எனக்காக உயிரையே விட துணிஞ்ச என் துர்காவுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுமா. நீதாமா என் துர்காவை காப்பாத்தணும். ஹாஸ்பிட்டல்ல இருக்க துர்கா மறுபடியும் பழைய துர்காவா எழுந்து வந்து என் கூட பேசணும், சிரிக்கணும், எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடணும். இதெல்லாம் நீதாமா பண்ணணும். நான் கொண்டு வந்திருக்கிற அந்த பவளத்தை நீ காணிக்கையா எடுத்துக்கிட்டு நான் எழுந்த என் தெய்வத்தோட அருள் பெற்ற சக்திய திரும்ப கொடுத்துருமா. இந்த இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. துர்காவுக்கு என்ன ஆச்சு? ஆமா, நீங்க யாரு? நான் துர்காவோட ஹஸ்பண்ட். இப்ப வரைக்கும் உங்களை செக் பண்ணி பார்த்ததில்ல, ஒன்றும் இல்லை. டைமுக்கு சரியா சாப்பிடாதனால உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதனாலதான் இப்ப கூட எனர்ஜிக்காக அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். அவங்க இப்ப மயக்கத்துல தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே கண் முழிச்சிருவாங்க. அப்ப நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க. சரிங்க டாக்டர். கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே சார். கொஞ்சம் உள்ளே சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே டாக்டர். பாத்துக்கோங்க சார். சார், அவங்க மயக்கம் தெளிஞ்சோன்னு நானே உங்களை கூப்பிடுறேன். இங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே.
வைஃப் மயக்கம் தெளிஞ்சிட்டாங்க, நீங்க போய் பாருங்க. துர்கா, துர்கா பயப்படாத துர்கா, உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மெல்ல கண்ணை திறந்து பாரு. துர்கா என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? எனக்கு உங்க குரல் மட்டும் தான் கேக்குது சின்னையா, உங்களை என்னால பார்க்க முடியல சின்னையா.